சாய்ஸ் உங்களை என்படம் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபியில் 4th லெசன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா அதாவது வடநாட்டுக்கே அப்படி போயிடணும், புரியுது உங்களுக்கு? அப்படியே நீங்கள் வடநாட்டில் போய் செட்டில் ஆகிக்கணும், அவ்வளோதான். அந்த காற்றாலைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு பக்கமே வரணும். இந்த ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் அப்படியே அந்த ஏரியாவில் போய் செட்டில் ஆகிக்கிறணும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாடம். ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். தொழிலகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுப்பிக்க தகுந்த, புதுப்பிக்க தகாத அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த ஆற்றல் வளங்களையும் பிரிக்கிறாங்க. எல்லாமே இயர்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாடம்னு எடுத்துக்கிட்டால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இயர்ஸையும் புரிஞ்சுக்கணும், அந்த ஏரியாவும் புரிஞ்சுக்கணும். கனிம வளங்கள் எப்படி உருவாகுது என்னங்கிற மாதிரி இப்போ இதில் பாருங்கவே. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம். களத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கொழு கொழுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. களத்தில் போய் ஆய்வு போனோம் அப்படின்னா உடம்பு குறைஞ்சிரும், புரியுது உங்களுக்கு? அதுதான் ஷார்ட்கட்டு, ரைட்டா? இப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்லலான்னு பார்த்தேன், ஒரு அமைச்சரை சொல்லி, ஆனால் இருந்தாலும் அது சொல்ல முடியாது அப்படிங்கிறனால விட்டுருவோம். அடுத்து சுரங்க பணினா நாக்பூர். இப்போ சுரங்கத்துக்குள்ளே போயிட்டேன், ஏதாவது ஒரு சுரங்கத்துக்குள்ளே டக்குன்னு நீங்கள் தலையை விடுங்க, உள்ளேருந்து ஒரு நாக்கு வரும், என்னடான்னு பார்த்தா பாம்பு நாக்கு. சுரங்கத்துக்குள்ளே பாம்பு இருக்கும், அப்போ சுரங்க பணினா நாக்பூர். அடுத்து இரும்பு சாரா, சாரா நயன் தாரா அப்படிங்கிறதுல ஹைதராபாத்து, சாரா தாரா அப்படிங்கிறத மாதிரி நய ஹைதராபாத், இதை ஆக வச்சுக்கலாம். இது வந்து மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரித்து அதுக்கு அடுத்த வருஷம் தான் இந்த சுரங்கப்பணி அமைச்சகத்துலேருந்து ஒரு ஒழுங்குமுறை சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இயர்ஸுக்கு மட்டும் நம்ம யாவோ வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மோயில், சாயில், எம்ஓஐஎல். எம்ஓஐஎல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாங்கனீஸ் இருக்குல்ல, இந்திய மாங்கனீஸு தாது, ரைட்டா? மாங்கனீஸு இந்தியா லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் சாயில். அப்போ மாங்கனீஸ்னால் 1962, அப்போ 6 கிலோ 7, 2 கிலோ 3. அப்போ சாயில்னா 1973, அவ்வளோதான். மாங்கனீஸ்னால் நாக்பூர். நான் ஷார்ட்கட் என்ன வச்சுக்கோங்கனா ஒரு மாங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஒரு புளிப்பு, அந்த நாக்கில் வச்சால் தான் அந்த புளிப்பு அப்படியே பயங்கரமாக இருக்கும், அதான் நாக்பூர். நான் எழுதிய வச்சுருப்பேன், நாக்பூர் புளிப்பு அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். 1962, அது கீழே சாயில் அப்படிங்கிறது 1973, இந்திய இரும்பு எஃகு ஆணையம். இப்படி ஈஸியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வந்து இரும்புத்தாது வந்து பார்க்க போகிறோம். இரும்புத்தாதில் வந்து பார்த்துருக்கோங்க மேக்னடைட்டு, ஹேமடைட்டு, கோதைட்டு, லைமனைட்டு, சிடரைட்டு. இது ஈஸியாக நம்ம வந்து யாவும் வச்சுக்கலாம். ஆப்பம் அப்படின்னு வச்சுருப்பேன், ஆப்பம் தானே இதுக்கு ஷார்ட்கட்டு? இல்லை இல்லை, ஆப்பம்ங்கிறது அதுக்கு தனி ஒன்று இருக்குது. இது வந்து மேக்மா, ஹேமா, கோச்சுக்கிட்டியாமா, ஆமாம் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் பேராக வரும், லைலா, சீதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக. இதில் மேக்னடைட்டு தான் வந்து நம்ம அதிகமாக வந்து தயாரிக்கிறோம். சத்தீஸ்கராக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், மேக்னடைட்டு தான் அதிகமாக தயாரிக்கிறோம் மெயினாக, அதனால தான் அதில் போட்டிருப்பேன், ரைட்டா? ஓகே. அடுத்து வந்து பார்த்துங்க, இரும்புனாலே ஜார்க்கண்டு தான், ரைட்டா? 25% ஹசாரிபாக்கு, ராஞ்சி ஆசாரியை வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஊரில் ஆசாரியில் மரப்பற்றைக்கு ஆசாரி, அங்கே இரும்புக்கு ஆசாரி வச்சுருக்காங்க, அதான் ஹசாரி, ராஞ்சி. இந்த மாவட்டங்களில் முக்கியமாக இது பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒடிசாலையும் அந்த உற்பத்தியோட 2வது இடத்துல இருக்குது ஒடிசா. இரும்பு ஒடிக்க முடியுமா? ஆனால் ஒடிக்க முடியும்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அங்கே. அடுத்து சத்தீஸ்கர், அங்கே மேக்னடைட் உற்பத்தி பயங்கரமாக இருக்குது, 18% இருக்குது சத்தீஸ்கரில். அதேமாதிரி கர்நாடகா, கர்நாடகாவில் தங்கம் மட்டும் இங்கே பாருங்கள். இந்த இந்திய அப்பா இந்த இந்திய கனிம வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் செகண்ட், இந்த இந்திய கனிம வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் தங்கம் மட்டும் நம்ம ஏரியா தான்ப்பா ஃபுல்லாக தங்கம், வேறு எங்கனையா தங்கம் சிம்பிளாக தெரியுதா பாருங்கள், அந்த கோல்டு கலர். நம்ம ஏரியா மட்டும்தான் தங்கமாக இருக்குது. நான் பிரிச்சிருப்பேன் படம் மாதிரி போட்டு, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பயணமாக பிரிச்சிருப்பேன், ஸோ பார்த்தா தெரியும், ரைட்? ஓகே. அடுத்தது வந்து பாருங்கள், பாடம் நடத்திட்டுருக்குன்னா ஓவர்வியூ கொடுக்குறேன்னு எனக்கே ஒரு சந்தேகம் வருது, டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம், அப்படின் தான் பாடம் நடத்தும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாங்கனீஸு, மாங்காய், மாங்காவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இங்கே 2% தான் சொல்லியிருக்காங்க, அதுவும் 1962 தான். ஒரு டன்னு இரும்பு தயாரிக்கிறதுக்கு 10 கிலோ மெக்னீசியம் வேணுமா, 10 kg அந்த சாரி மெக்னீசியங்கிற மாங்கனீஸ் வேணுமா. அப்போ பொதுவாக மாங்காய் அப்படின்னா ஒரு 10 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்து விற்றோம்னா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி பாட்டியெல்லாம் உட்காந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எது எதுக்கு பயன்படுது? விழுக்கும் தூள், பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், அப்புறம் மாங்கனீஸ், மின்கலன்கள். இதுக்குள்ள நான் ஷார்ட்கட் போட்டேன். மாங்கனீஸ்னா மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் கிடக்கும் சில மாங்காய், சில மாங்காய்க்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்போம், உள்ளே ஒரு பூச்சி இருக்கும். வண்ணப்பூச்சிக்கெல்லாம் சில மாங்காய் வந்து சிவப்பு கலரில் இருக்கும் வண்ணம் பூசின மணிக்க. ஸோ இதுவே ஷார்ட்கட் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். 5வது பெரிய நாடாகும், 5 ரூபாய்க்கு மாங்காய் கிடைக்கும்,
நீங்கள் ஆச்சரியம், 5 ரூபாய்க்கு மாங்காய் கிடைக்கும். ரைட், அடுத்து தாமிரம். தாமிரம் 8% தாமிரம். தாமிரத்தை எங்கிட்டு வேணாலும் வளைக்கலாம் நெளிக்கலாம், அது மாதிரி 8 நம்பரை எப்படினாலும் வளைக்கலாம் நெளிக்கலாம். துத்தநாகத்தோடு சேர்ந்தால் அது பித்தளை, தகரத்தோடு சேர்ந்தால் அது வெண்கலம். நம்ம வெண்கல பாத்திரம் வாங்குகிறோம்ல, அதே மாதிரி அந்த இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இருக்குல்ல, தாமிரம் HCL இந்துஸ்தான் காப்பர் லிமிட்டெடுன்னு சொல்லுவாங்க. அது ஏடிஎம் கார்டும் இந்த இந்துஸ்தான் தாமிரம் ஒரே நாட்டம் தான், 1967 தான். ஏடிஎம்க்கு என்ன ஷார்ட்கட்னா, ஏடிஎம் கார்டு கண்டுபிடிச்சது 1967. எப்படி ஆகிச்சுக்கலாம்னா, ஏடிஎம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஏடிஎம்மில் கூட்டமாக இருக்கும், ஏடிஎம்மில் போய் எப்போ கூட்டமாக இருக்கும், சனி ஞாயிறு கூட்டமாக இருக்கும். அப்போ சனிக்கிழம்னா 6வது நாள், ஞாயிற்றுக்கிழம்னா 7வது நாள், ஷார்ட்கட்டுக்காக. நீங்கள் உடனே லாஜிக் படி சண்டே தானே முதல் நாள், அப்படி வரக்கூடாது. சனிக்கிழமை 6வது நாள், இப்போ வரைக்கும் நம்ம வச்சுருக்கிறது 7வது நாள் சண்டே. அப்போ சனி ஞாயிறு தான் கூட்டமாக இருக்கும், அதான் ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி வந்து பாருங்கவே ஒரு சின்ன சிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தாமிரம் தானே, அவ்வளோதான். அப்போ அது ரெண்டுக்கும் ஒரே இயர் தான். அடுத்தது என்னப்பா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தது எங்கே தாமிரம் எங்கே கிடைக்குதுன்னா ராஜஸ்தான். தாமிரம் எங்கே கிடைக்குது, அதிகம் உள்ள மாநில ராஜஸ்தான் தான், ராஜஸ்தானில் தான். அதேமாதிரி ரெண்டாவது ஜார்க்கண்ட். அப்போ இரும்புக்கு வந்து ஜார்க்கண்ட்னா இரும்பு ஜாரு, ரைட்டா. தாமிரத்துக்கு வந்து ராஜஸ்தான் தான், ரைட்டா. அந்த காலத்தில் தாமிரம் தானே, அப்படி பார்த்தா முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகமே தாமிரம் தானே, ராஜாக்கள் வந்து நிறையா பயன்படுத்துவாங்கன்னு யாவ வச்சுக்காங்க. பாக்ஸைட்டு, பாக்ஸைட்டுங்கிறது லீ பாக்ஸுங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்துச்சான், ரைட்டா. அது சரளை மண்ணில் தான் உருவாங்க, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அலுமினியம் அதில் வந்து நிறையா இருக்கும், ரைட்டா, குறைந்த இடம் தான் இருக்குது. விமானம் கட்டுறதுக்கு தானியாங்கி இயந்திரங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த பாக்ஸைட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ விமானமே ஒரு பாக்ஸ் மாதிரி தானே, சிமெண்ட் ரசாயன தயாரிக்கிறதுக்கு பயன்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நால்கோ, இந்த அலுமினியம் நிறுவனம் இருக்குல்ல நால்கோ, நால்கோ இப்போ 1981, அதாவது நால்கோன்னா ஒரு முறை வந்து அந்த அலுமினியம் இருக்குது பார்த்தீங்களா, அலுமினியம் 1981. இதுக்கு என்னமோ வச்சுருந்தேன், மனிதனுக்கு நாக்கு ஒன்று தானே, மனிதனுக்கு நாக்கு ஒன்று தானே, 1981, ரைட்டா. அலுமினியம், அதுக்கு அலுமினியம். அடுத்து மைக்கா, மைக்கா மைக்காங்கிறது ஒரு அப்ராக் வகை தான், நல்ல வகை, அப்ராக் வகை தான் நல்ல வகை. ஆயுர்வேத மருத்துவத்தில் அப்போயே பயன்படுத்தியிருக்காங்க. நிறமற்றவை தான், ரொம்ப மெல்லிசாக இருக்கும், ரைட்டா. ஜிப்சம்னா வெண்ணிறமாக இருக்கும், ஜிப்சம் எப்படி இருக்கும், வெண்ணிறமாக இருக்கும். ஆனால் மைக்கா நிறமற்றவை. அந்த மின்னை வந்து மின் காப்பான், அந்த மின்சாரத்தை இலக்க விடாமல் இது பண்ணும், கடத்தாத்தன்மை கொண்டது. இது பாருங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் மைக்கா பற்றி. சுண்ணாம்பு பற்றி இருக்கும், கால்சியம் கார்பனேட்டு. சுண்ணாம்புனா கால்சியம் கார்பனேட்டு, ஜிப்சம்னா கால்சியம் சல்பேட்டு. ஸோ இதை வச்சு இந்த ரெண்டு ஏரியா நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் போட்டு ஈஸியாக படிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு இதை ஷார்ட்டாக முடிச்சுட்டு பாடம் டைரெக்டாக நான் டிஸ்பிளேக்கு வந்துடுறேன். இது என்னப்போ, புதுப்பிக்க இயல வளங்கள். புதுப்பிக்க இயல வளங்கள்னா நிலக்கரி, இது ஷார்ட்கட்னா அப்பம்னு போட்டு வச்சுருக்கேன். கருப்பு தங்கம்னு சொல்கிறோம்ல, அப்பம்னா ஆந்திர சைட்டு பிட்டுமினஸு, பழுப்பு நிலக்கரி, மரக்கறி. கடைசியில் இருக்கிறது மரக்கறி, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பழுப்பு நிலக்கரி, ஆந்திர சைட்டு பிட்டுமினஸ். இது ஒன்றும் ஷார்ட்கட் தேவையில்ல, ஆனால் இருந்தாலும் தேவைன்னா வச்சுக்காங்க. ஆந்திர சைட்டு பிட்டுமினஸ் பழுப்பு நிலக்கரி மரக்கறி. ஆந்திர சைட் தான் புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க 90% வரைக்கும், ரைட்டா. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜார்க்கண்ட் மாநிலம் தான். நிலக்கரினாலும் எங்கே தான், இரும்புனாலும் ஜார்க்கண்டு தான், நிலக்கரினாலும் ஜார்க்கண்டு தான், ஓகே பாப்பா. ஸோ அது பாருங்கள், அது சம்மந்தமாக பார்ப்போம். 1975 கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இருக்குது கோல். அப்போ என்னென்னா, பொதுவாக நம்ம நாட்டில் முக்காவாசி நிலக்கரி தாப்பா இருக்குது. ஆக்சுவலாக 75 பிரதமர் அப்படிங்கிற ஆர்டிக்கல் கூட வரும், முக்காவாசி பிரதமருக்கு தான் அதிகாரமே இருக்குது இந்தியாவில். அந்த மாதிரி தான் முக்காவாசி நிலக்கரி தாப்பா இருக்குது அப்படிங்கிறது தான் 75. அப்போ கோல் அப்படிங்கிறது 75, ரைட்டா. அடுத்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெய். அது பெட்ரோலியம்னா என்ன அர்த்தம்னு போட்டுப்பாங்க. பெட்ரோ நம்ம போனால் இனிமேல் நம்ம போய் இனிமேல் பெட்ரோல் பங்கில் பாறை எண்ணெய் கொடுங்க, இல்லாட்டி தாது எண்ணெய் கொடுங்கன்னு நம்ம கேட்கணும் போல். அதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பாருங்கள், கந்தகம், அதனால தான் அது எரியுது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன், அதனால தான் ஹைட்டு அது ஆவியாகி போயிடுது, கரிமம். ஸோ இதெல்லாம் அதில் இருக்குது, ரைட், ஓகே பார்த்துக்கலாம். அடுத்து தான் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை. நம்ம ஒரு பக்கம் யாவ வச்சுக்கிட்டால் போதும். மும்பை ஹைவே எண்ணெய் வயல் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து குஜராத் கடற்கரை ரெண்டாவது பெருசு. அடுத்து பேசயம் அப்போ மும்பைங்கிறது. அடுத்து அலியாபத்து, அங்கலேஸ்வர், காம்பே. அடுத்து அகமதாபாத்து. இது இந்த ஏரியா நம்ம யாவ வச்சுட்டோம், மேற்கு கடற்கரை வச்சால் மிச்சது எல்லாமே கிழக்கு கடற்கரை தான். ஒரே நிமிஷத்தில் ஷார்ட்கட் முடிச்சிடலாம். இது கெயில்னா ஜெயிலு, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். உடனே ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் ஜெயிலில் போடுவாங்க. அப்போ ஜெயிலுனால் 4 பக்கம் பாதுகாப்பு இருக்கும், 4 கம்பி எண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். புது டெல்லி அப்படிங்கிற ஜெயிலில் தூக்கி போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஜெயிலு, கெயிலு, ரைட்டா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயுன்னு என்னென்னு இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள், கோல்ட்.
1975 அது கொல்கத்தாவில் ரைட்டாக நிலக்கரினா அந்த கொல்கத்தாவில் அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். என்ன தான் நிலக்கரி வந்து நம்ம இதில் எடுத்தாலும் ஜார்க்கண்டில் எடுத்தாலும் ஹெட் ஆஃபீஸை போய் கொல்கத்தாவில் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி கெயில் அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், டெல்லி 84. அதேமாதிரி என்டிபிசி அந்த என்பிசிஏஎல் அது வந்து பார்த்தீங்கன்னா 75-87 அது 87 மும்பையில் இருக்குது. ஸோ அது பாருங்கள் அந்த பின்னாடி பார்த்தோம்னா என்பிசிஎல் அதாவது அணுமின் சக்தி, அணுமின் சக்தி. இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பாருங்கள், அணுமின் சக்தி நீர்மின் சக்தி. நீர்மின் சக்தினா எங்கப்பா அது 1897 அப்படியே 89 பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. அதே அணுமின் சக்தினா 1987 எப்படி பார்த்தீங்களா, அந்த 7 மாறாது ஒன்று மாறாது, அந்த 9, 8, 8, 9 மட்டும் அணுவாக நீராக. இந்த அணுவும் இந்த நீரும் அப்படி இயர் இயர் மாறிக்கணும் அவ்வளோதான் சரியா. அதேமாரி நிலக்கரி எப்படி 1975 அதேமாதிரி அனல் மின் நிலையமும் 1975 தான். இப்போ அனல் மின் நிலையம் ஒர்க்காக எரியணும்னா என்ன தேவை, நிலக்கரி தேவை தானே. அப்போ 1975 தான் இயர் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து என்னப்பா, இது புதுடெல்லியில் சூரிய சக்தி 2011 ரீசெண்டாக வந்ததுனால அது 2011. அடுத்து என்னென்னா காற்று சக்தி, காற்று சக்தி பாருங்கள் 86 குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் ஓஹோ ஓஹா அப்படிங்கிற இடத்துலையும், மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியில் ரத்னகிரி, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி இந்த ஏரியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க 86. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உலகளவில் ரொம்ப அதிக காற்றாலை கொண்ட ஒரு பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி பெருங்குடி பகுதி அப்படிங்கிற ஏரியாவில் அது வச்சுருந்துருக்காங்க. அடுத்து இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அடுத்து பாருங்கள் காற்றாற்றல் நிறுவனம் 1998 காற்றாற்றல் நிறுவனம். இதுக்கு நான் ஷார்ட்கட் போடலை, ஆனால் போட்டுருவேன் ஷார்ட்கட். இப்போ டிஸ்பிளேயில் வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் கண்டிப்பாக யோசிச்சிருவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓத சக்தி, இந்த காம்பே வளைகுடா, கச் வளைகுடா, இந்த காம்பே வளைகுடா, இந்த கச் வளைகுடா, இந்த சுந்தரவன பகுதி, அப்புறம் திருவனந்தபுரம் விழிங்கம் இந்த ஏரியாவில் தான் அந்த ஓத அலை சக்தி வச்சுருக்காங்க. அடுத்து என்னப்பா இது பாருங்கள், இது வந்து முதல் பருத்தி 18-18 இந்த 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்குவேன், அப்போ தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நமக்கு நல்லா தெரியும், நல்லா பருத்தி ஆடை அணியணும்னு. அப்போ பருத்தி பருத்தி 18-18 வயசு உள்ளவங்க கொல்கத்தா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து உடம்புல நல்லா தெரியக்கூடாது அப்படின்னா பருத்தி ஆடை நல்லா அணியணும். கொல்கத்தா போர்ட் கிளாஸ்டர், அந்த கிளாஸ்டர்னால அந்த துணிக்கு பேர் கூட சொல்லிக்கலாம். இது பருத்தி இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்குது. மும்பை, இந்த கோயம்புத்தூர், மான்செஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சது தான். சணல்னால் தங்க இலை பெயர், அது சணல் வாரியம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது, அது தெரிஞ்சது தான். ஓகே, அடுத்தது பட்டு, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வருங்க. பட்டு எங்கே போனீங்க, பட்டு பெங்களூர் போயிட்டாங்க பட்டு மாமி அப்படின்னு சொல்லி, பட்டுனா 3 எழுத்து சொல், 1983 பட்டு மாமி எங்கே போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க. அப்போ கர்நாடகாவில் பட்டு ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது இது 1975 ஒரு ஆஃபீஸ் செயல்பட்டு வந்துச்சா, அது டெல்லிக்கு மாற்றிட்டாங்களாம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சர்க்கரை, அது ஏற்கனவே போன இதில் பார்த்துருப்போம். இந்த பாருங்கள் இது பாருங்கவே, இது பாருங்கள் முதல் காகித தொழிற்சாலை 1812 ரைட்டா, மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர். காகிதம் பார்த்திங்கன்னா சொர சொரன் தான் இருக்கும், அதான் செராம்பூர் ரைட்டா. அதேமாதிரி 1-2 அப்படின்னா போதும் சாக்லேட்டை பிச்சு வாயில் ஓட்டுருவாங்க, அதான் 1812. அடுத்தது இதுமாதிரி நிறையா இருக்குது. இந்த பாருங்கள் தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவா முதல் 1830 நம்மளுக்கு வச்சுட்டாங்க வெள்ளக்காரவங்க பிரியல, இரும்பு மற்றும் எஃகு 1830 ஒரு 30 வயசில் நம்ம ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா போருக்கு தயாராக இருப்பாங்க, உடம்பு போருக்கு போகிற மாதிரி தயாராக இருக்கணும். 18 வயசு உள்ளவங்களும் அப்படி தான் இருக்கணும், 30 வயசு உள்ளவங்களும் அப்படி தான் இருக்கணும். ஸோ 18-30 அதான் போர்ட்டோ நோவா, நோன்னு சொல்லக்கூடாது போருக்கு தயாராக இருக்கணும் அந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸிப்பா, இது ரொம்ப இதை நான் டிஸ்பிளேயில் சொல்கிறேன், இது ஒரு சூப்பராக இருக்கும். ரொம்ப இப்போயே 14 நிமிஷம் ஆயிடுச்சு, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டாட்டா அப்படின்னா டாட்டா ரெண்டு, நான் டாட்டா காமிக்கணும் நீங்கள் டாட்டா காமிக்கணும், 11 அவ்வளோதான் ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்கோ அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கோ முடிஞ்சோ அடுத்து இஸ்கோ, அது 72 அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. விஸ்வர விசுக்குன்னு ஓடிட்டானியா 1-2-3 சொல்கிறதுக்குள்ளே, எங்கே போயிட்டா கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரஷ்ய பிளவு ஏற்படும் 1957 1857 ஒரு பிளவுனா இது 1957 1857 இருக்கா புரட்சி அது மாதிரி. ஸோ ரயில்வேவும் கப்பலும் ஒழுங்காக கட்டுமானம் பண்ணலை, சத்தியமாக சொல்கிறேன், ரஷ்ய பிளவு மாதிரி ஏற்படும் பார்த்துக்காங்க 1957 ஷார்ட்கட்டு. ஜெர்மனி ஜெர்ரு ரூரு ஜெர்மனி ரூர்கெல்லாம் ஒடிசா, ஹிட்லர் காலை ஒடிச்சு போடுவார் ஒழுங்காக டியூட்டிக்கு வரலனா,
ஊரும் தெரியாது பேரும் தெரியாது, டியூட்டிக்கு வரலனா காலை ஒடிச்சுப்பிடுவார். 65 வயசு வரைக்கும் ஹிட்லர் வாழ்ந்தார், அவர் சாம இருந்தார். ஜெர்மனி, ரூர்கேலா, ஒடிசா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது நல்லாயிருக்கும், இங்கிலாந்து ராணி. நான் இங்கிலாந்து ராணி அங்கே அந்த ராணி வேறு, நம்ம ஊர் ராணி துர்காப்பூர் மேற்கு வங்காளம். நம்ம இந்தியாவுக்கு ராணினா மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி தான். அவங்க துர்க்கைமன் மாதிரி நடந்து வருவாங்க பயங்கரமாக. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷார்ட்கட் இது. 59 வயசு 100 வருஷம் ஆச்சுன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 59 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், 60 வயசோடு ரிட்டையர்டில் அப்படின்னு. ரஷ்யா அடுத்து பொக்கோரா ஜார்க்கண்ட், நிறையா பொக்குவில் புல்லை போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் அப்படியே அவ்வளோதான். அது ரஷ்யா 1972. 72க்கு முன்னாடி ஒரு 72 பார்த்துருப்போம், இந்த 72. அது 72 என்னென்னா மேற்கு வங்காளம் 72, இது என்ன 72னா ஜார்க்கண்ட் 72. அது ரெண்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சேலம் செயல்னா 73, ஆனால் சேலம்னா 82. சேலம்னா என்னது, துருப்பிடிக்காத இரும்பு கிடைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு ரெண்டு வகையான இரும்பு இருக்குது. என்ன இரும்பு, துருப்பிடிக்கிற இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு, ரெண்டு வகையாக இருக்குது. அதனால் 1982 8 மணி நேரம் நம்மளால வேலை வைப்பாங்க தமிழ்நாட்டில், அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட வேலை ஆக மாட்டாங்க. விஜய், விஜய் நகர், விஜய் எங்கே போய் வீடு கட்டிருக்காரு, கர்நாடகாவில். ரஜினிகாந்தே கர்நாடகாவில் வீடு கட்டுவார், விஜயும் போய் கர்நாடகாவில் வீடு கட்டிட்டார். டோர் நம்பர்லாம் தெரியாது, அவர் டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பார் நடிகர் விஜய். 1993 4 பக்கம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த டோரே பார்த்தீங்கன்னா நீண்ட பட்டை நிறத்தில் இருக்கும், இப்படி ஆக வச்சுக்கலாம். விசா, விசாங்கிறது ஒன்று தான், ஒருத்தருக்கு ஒரே ஒரு விசா தான் கிடைக்கும் எல்லாருக்கும், அதை வச்சு நம்ம போய்க்கிற வேண்டி தான் ரைட்டாங்க. ஸோ விசா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் எவ்வளோடா ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வெப்ப உலகம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இந்த டாடா கண் டிசிஎஸ் முதல் மென்பொருள் நிறுவனம் 1970. 1970 ரிட்டையர்ட் ஏஜ், கவர்மெண்டில் 60 வயசு, டிசிஎஸ்னால் 70 வயசுப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த அடுத்து பெல் நிறுவனம் 1956. மொழிவாரி மாநிலம் அப்போ டொயன் 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 பெல் அடித்தாங்க, எல்லா மாநிலத்தையும் பிரிச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ஓவர்வியூ தான், இப்போ டிஸ்பிளே வீடியோ பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.